விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகி இன்னைய வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த மோஷன் போஸ்டர் விஸ்வாசம் படத்துக்கான அப்டேட் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்த தல ரசிகர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மோஷன் போஸ்டர் கிட்டத்தட்ட 5 மில்லியன் வியூஸையும் தாண்டி 5 லட்சம் லைக்ஸையும் தொடப்போகுது. அந்த வகையில தல அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் 2.0 படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இருக்க போகுது. அது எங்கன்னா சென்னை வெற்றி தியேட்டர்ல. சென்னை வெற்றி தியேட்டர் இப்ப ரீசெண்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 2.0 திரைப்படம் வரப்போற நவம்பர் 29 ரிலீஸ் ஆக போகுது. 2.0 படத்தோட இன்டர்வல்ல தல அஜித்தோட விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் ஸ்கிரீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல இவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பொங்கல் வரைக்கும் எங்களால வெயிட் பண்ண முடியாது, தலையை நாங்க இப்பவே பிக் ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா 2.0 படத்தை வெற்றி தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். வெற்றி தியேட்டர் மாதிரியே திருநெல்வேலி ராமுத்துராம் சினிமாஸும் விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் ஆல்ரெடி ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பயங்கரமான செலிபிரேஷனும் ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஸ்வாசம் படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட் போதாது, அடுத்த அப்டேட் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரியும் தல ரசிகர்கள் இப்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இயக்குனர் ஏ எல் விஜயின் மதராசப்பட்டினம் திரைப்படத்து மூலமா அறிமுகமானவங்க தான் நடிகை எமி ஜாக்சன். தாண்டவம், ஐ, தங்கமகன், தெரி இது மாதிரி தமிழ் படங்கள் நடிச்ச அவங்க இந்திய அப்புறம் தெலுங்கு திரையுலகத்திலையும் கால் பதிச்சாங்க. இருந்தாலும் எதிர்பார்த்தபடி எமி ஜாக்சனுக்கு திரைத்துறையில ஜொலிக்க முடியல. இப்ப நடிகர் ரஜினிகாந்தோட இவங்க நடிச்சிருக்க 2.0 திரைப்படம் வரப்போற வியாழக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இயக்குனர் சங்கர் தயாரிச்சிருக்க இந்த படத்தை அதிக பொருள் செலவு லைகா ப்ரொடக்ஷன் படம் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா எமி ஜாக்சனோட கெரியர் கிராஃப் ஏறும் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில 2.0 படத்தோட படப்பிடிப்புக்கு முன்னாடி பிரபல ஸ்டன்ட் மாஸ்டர்கள் எமி ஜாக்சனுக்கு பயிற்சி கொடுத்த வீடியோ ஒன்னு எமி ஜாக்சன் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுதான் எங்களோட முதல் பயிற்சி, சீக்கிரமா தவறுகளை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்களே ஸ்லோ மோஷன்ல தான் படமாக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க சூர்யா சார் இப்ப 2 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்னு இயக்குனர் செல்வராகன் இயக்கத்துல NGK, இன்னொன்னு கேவி ஆனந்த் இயக்கத்துல சூர்யா 37. இதுல சூர்யா 37 ஒரு மெகா ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கு லைகா ப்ரொடக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த சூர்யா 37 படத்துல சூர்யா கூட ஆர்யா, மோகன்லால், சமுத்திரகனி, சாய்ஷா இது மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறாரு. ஏற்கனவே இந்த படத்துக்கு பல மல்டிபிள் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த வகையில இப்ப ரீசெண்டா சூர்யா 37 படத்துக்கான ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில சூர்யா 37க்கான ஷூட்டிங் நடத்திருக்காங்க. அது சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிட்டு வருது. இதெல்லாம் பார்க்கும்போது NGK அப்புறம் சூர்யா 37 இந்த 2 படத்தை பத்தியான அப்டேட்ஸ் எப்ப வரும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சூர்யா ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.